ஆன்மீக ரகசியம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் அனைத்தும் கிடைக்க பெற்று நிம்மதியாக வாழ வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காதல் வாழ்க்கையை பற்றி. உங்கள் கைரேகை என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. கைகள் கண்ணாடியை போன்றதுங்க. கைகளில் உள்ள ரேகையை வச்சு ஒருவரோட குணாதிசயம், உடல் நலம், திருமணம் மற்றும் காதல்னு அவங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாமே வந்து சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் காதல் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. காதல் ரேகை அல்லது திருமண ரேகை நமது உள்ளங்கையில் சுண்டு விரலுக்கு உள்ள இடைப்பட்ட ரேகைங்க. அதாவது நம்மளோட உள்ளங்கையில் சுண்டு விரலுக்கும் கீழே வந்து உள்ள கிடைமட்ட ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காதல் ரேகையோட நீளம் அப்படின்னா காதல் ரேகையோட நீளத்தை வச்சு காதல் உறவு எவ்வளவு காலம் நிலைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீளம் குறைவாக இருந்தால் அந்த உறவு அதிக காலம் நிலைக்காது. காதல் ரேகையோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா தடித்து இருந்துச்சுன்னா அது உங்கள் காதல் உறவில் நீங்கள் கொண்ட அன்பின் ஆழத்தை காட்டுங்க. மெல்லிசாக இருந்துச்சுன்னா உங்கள் உறவில் ஆழத்தன்மை இல்லை அப்படிங்கிறத குறிக்குங்க. அதுவே குறுகிய காதல் ரேகை அப்படிங்கிறது இதய ரேகையோட நீளம் சிறியதாக இருந்துச்சுன்னா, அதாவது அதோட நீளம் நடுவிரல் வரைக்குமே மட்டும் நீடித்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க சுயநலமிக்கவங்களாகவும் இரக்கமற்ற மற்றும் குறுகிய மனநிலை கொண்டவங்களாகவும் இருப்பாங்கங்க. இதனால் உறவுகளை பற்றி அதிகமாக சிந்திக்க மாட்டாங்க. இதனால் காதல் வாழ்க்கையும் சுமூகமாக செல்லாமல் தனியாக தான் இருக்க நேரிடுங்க. நீண்ட காதல் ரேகை பற்றி தெரிஞ்சுக்கலாம். காதல் ரேகை மிக நீளமாக, அதாவது உள்ளங்கையில் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் நீடித்து இருந்துச்சு அப்படின்னா முகத்திற்கு நேராக பேசக்கூடிய நபராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில் குறுக்கு வழியை வெறுப்பாங்க. இவங்க காதல் உறவில் விரிசல் ஏற்படும் போது தாங்கிக் கொள்ளவே மாட்டாங்க. காதல் உறவில் மிகவும் உண்மையாகவும் இருப்பாங்க. காதல் ரேகை வியாழன் மேட்டில் அமைஞ்சதுன்னா, அதாவது வியாழன் மேடு வரைக்குமே காதல் ரேகை நீண்டு இருந்துச்சுன்னா காதலில் கனவு மற்றும் நிறைய எதிர்பார்ப்புகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணமாக இருக்கும். காதல் ரேகை வியாழன் மற்றும் சனி மேட்டிற்கு இடையில் அமைஞ்சிருந்துச்சுன்னா உண்மையான காதல் மற்றும் அன்பு கொண்டு இருப்பாங்க. காதல் உறவில் இவங்களை முழுமையாக அர்ப்பணித்தவும் விடுவாங்கங்க. காதல் ரேகையில் பிளவு இருந்துச்சுன்னா காதல் ரேகையோட நுனியில் மூன்று பிளவுகள் காணப்பட்டால் அமைதியின்மை, விரும்பும் நபராக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட காதல் வாழ்க்கை வழக்கத்தை விட கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும். அதே போல் காதல் ரேகையில் நுனியில் அதிக அளவு தென்பட்டுச்சுன்னா ஒரு உண்மையான காதல் வாழ்க்கையை பெறுவாங்க. எப்போதுமே காதலில் மாறாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.